வணக்கம். AIM Career Institute ரயில்வே NTPC Group D தேர்வில் எதிர்பார்க்கப்படும் முக்கிய கேள்விகள் பகுதி 10. பெரிபெரி எதனால் ஏற்படுகிறது? வைட்டமின் B1 குறைபாட்டால். சிறிதளவு அமிலம் நீருடன் சேர்க்கப்படும் போது பின்வரும் எந்த நிகழ்வு உண்டாகிறது? அயனியாக்கல் மற்றும் நீர்த்தல். மின்பணி செய்யப்படும் வீதம் அல்லது மின்னாற்றல் நுகரப்படும் வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆற்றல். கியோட்டோவால் அங்கீகரிக்கப்பட்டவாறு பசுமை இல்ல வளிமங்களின் எண்ணிக்கை என்ன? 6. அரசியலமைப்பு சட்டமன்றத்தால் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது? 26 நவம்பர் 1949. பின்வருவனவற்றில் எது விதையினால் பரவும் நோய் அல்ல? உருளை மொசைக். எத்தனால் சோடியத்துடன் வினை செய்யும் போது பின்வரும் எந்த வாயு உண்டாகிறது? ஹைட்ரஜன். பொருட்களுடனே வெப்பத்தையும் வெளிவிடும் எதிர்வினை விளைவு என்ன? வெப்ப உமிழ்வினை. இந்திய கிரிக்கெட் அணிக்கு நியமிக்கப்பட்டவர்களில் முதல் வெளிநாட்டு பயிற்சியாளர் யார்? ஜான் ரைட். கரும்பு பின்வருவனவற்றுள் எதை கொண்டுள்ளது? குளுக்கோஸ் + ஃப்ரக்டோஸ். சாக்லேட்ஸில் அதிக அளவில் நிக்கல் இருப்பதால் உடல் நலத்திற்கு கேடாக இருக்கலாம். இந்திய சிங்கங்களை பாதுகாப்பதற்காக எந்த வனவிலங்கு சரணாலயம் மேற்கு இந்தியாவில் அமைக்கப்பட்டது? கிர்காடுகள். இந்தியாவின் முதல் பிகோ செயற்கைக்கோள் எது? ஸ்டுட்சாட். எந்த சுரப்பி பூப்படைவது வரை மட்டும் செயல்படும்? தைமஸ் சுரப்பி. பின்வரும் வாயுக்களில் எதற்கு உயர் வெப்ப மதிப்பு இருக்கிறது? ஹைட்ரஜன். தாதுகள் எதற்காக வறுக்கப்படுகின்றன? சல்ஃபர் அகற்றுவதற்காக. ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு எத்தனை ஆக்சிஜன் அணுக்களை கொண்டிருக்கிறது? 2. இரண்டு மேற்பரப்புகளிடையே உராய்வு எதனால் ஏற்படுகிறது? சீரற்ற தன்மைகள். மண்ணிலிருந்து வேர்க்கால்களுக்கு வரும் நீர் எதன் மூலம் நுழைகிறது? நுண்புழை. பின்வருவனவற்றுள் எது கட்டிடங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம்? ஒளிவேக விமானத்தினால் ஏற்படுத்தப்படும் அதிர்வலைகள். பின்வருபவர்களுள் IPL வரலாற்றில் 100 போட்டிகளில் வென்ற முதல் கேப்டன் ஆனவர் யார்? MS தோனி. வெள்ளி கிரகத்தின் வளிமண்டலம் எந்த வகையான அமிலத்தால் ஆனது? சல்ஃபியூரிக் அமிலம். இந்த உயிரினங்களில் எவற்றிற்கு பற்கள் இல்லை? ஆமைகள். எது பொதுவாக ஹலிடோசிஸ் என்று அறியப்படுகிறது? வாய் துர்நாற்றம். ஆப்தமாலஜிஸ்ட் என்பவர் எதற்கு சிகிச்சை அளிக்கிறார்? கண்கள். Subscribe our channel by AIM Career Institute. இந்த வீடியோ பார்த்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனை அழுத்தினால் தினமும் புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துவிடும். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் கமெண்ட்ஸ், லைக் மற்றும் ஷேர் செய்வோம். நன்றி.